மூன்று மருத்துவ குழுக்கள் வருது. அதை வந்துட்டு பார்க்குறது விசுத்தானந்த சித்தரை பார்க்குறது. ஒரு ரகசியமான இசையை வந்துட்டு ஒழிக்கும் போது வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்போ ஒரு ஆச்சரியம் பாருங்க, அந்த கொண்டு வந்து இந்த பறவைகளை துடி துடிச்சு சத்தம். அதே சித்தர் என்ன பண்ணுறது, திரும்பியும் வந்துட்டு இதை நான் உயிர் பெற்று அக்பர் அவையில் இருந்த வந்துட்டு தான்சேன் அப்படின்ற ஒரு வந்துட்டு பார்த்திங்கன்னா தீபக் அணைந்து போயிருக்குதான், விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு விளக்கெல்லாம் அணைஞ்சு போயிருந்தான், அதெல்லாம் திரும்ப வந்துட்டு எரிய வச்சாராம். ஒரு குழந்தைய வந்துட்டு பார்த்திங்கன்னா முதலை வந்துட்டு விழுங்கிடும் வந்துட்டு. இன்றைக்கி ஜோதிடத்துறையிலையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இசையை வந்துட்டு கொண்டு, இப்போது புதன் சம்மந்தப்பட்ட தோல் சம்மந்தப்பட்ட வியாதி இது புத இந்த இசை இசைக்கலைஞனாக பிறப்பேன் அப்படின்னு சொல்ல போகிறேன். சரி, இந்த இசைக்குள்ளே அப்படி என்ன தான் அப்படி இருக்குது, நம்ம இசையில் கேட்கக்கூடிய இசை எல்லாமே இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு காற்று ஆசை அந்த இதில் வந்து வரக்கூடிய சப்தங்களும் இசை தான் இசையில். அப்போது இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தான், அது மறைந்திருக்கும் உண்மைகள் அப்படின்ற ஒரு நூலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பகவானில் சொல்லியிருப்பார் ஓஷோவில். இது உண்மை சம்பவம் அப்படின்னா, காசியில் வந்து ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு விசுத்தானந்தா அப்படின்னு ஒரு சித்தர் இருந்திருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விதமான சப்தங்கள் ஏதோ ஒரு இந்த மாதிரி ஏதோ ஒரு விதமான ஒரு சப்தங்களை உருவாக்கி மனிதனை வந்துட்டு கொல்ல முடியும், பல விதமான விஷயங்களை வந்துட்டு செய்ய முடியும் அப்படின்னு வந்துட்டு ஆய்வுகள் வந்துட்டு பண்ணிகிட்ருக்காரு. அப்படின்னு இந்த ஆய்வுகள் வந்துட்டு பண்ணி கொல்ல முடியும், திரும்பி வந்துட்டு அவனை வந்துட்டு என்ன வேணாலும் செய்ய முடியும், இசையை வைத்து நோயை நீக்க முடியும், எல்லாமே வந்துட்டு பண்ண முடியும்னு அவருடைய இருக்குது வந்துட்டு பார்த்திங்கன்னா. சரி, இதனுடைய ஆய்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்துலேருந்து வந்துட்டு ஒரு 3 மருத்துவக்குழு வருது. என்னென்னா அது புதுசாக இருக்கு, இப்போ நாமெலாம் வந்துட்டு மூலிகைன்னா ஏதாவது ஒரு விஷயம்னா தேடி போகிறோம் இல்லைங்களா, அது மாதிரி வந்துட்டு என்னோட அது இப்படி ஒரு ஆச்சரியமாக வந்துட்டு ஒரு விஷயம் இசையை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு இங்கிலாந்துலேருந்து அப்போயே பாருங்கள் காசிக்கு வந்துட்டு, காசி ஒரு புனிதமான நகரம், இன்றைக்கும் ஆய்வுகளில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். அந்த கங்கை நதியை வந்து இன்றைக்கும் ஆய்வுப்படுத்துகிறாங்க, ஆய்வுக்கு வந்துட்டு உட்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு புனித ஸ்தலம் வந்துட்டு காசி. காசியில் வந்துட்டு இறந்தால் வந்துட்டு மோட்சம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. காசியில் மிகப்பெரிய ரகசியங்கள்லாம் வந்துட்டுருக்கு. அப்போது சரி, அப்போ இது என்ன பண்ணுறாங்கன்னா இங்கிலாந்தில் கேள்விப்பட்ட மருத்துவர்கள், சரி நம்ம மேலே நம்ம எப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறதோடு பார்த்திங்கன்னா மேலை நாட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக வந்துட்டு ஆர்வம், எதையாவது ஒன்று வந்துட்டு ஆர்வமாக வந்துட்டு இருப்பாங்க. சரின்ட்டு வராங்க, 3 மருத்துவ குழுக்கள் வருது, அதை வந்துட்டு பார்க்குறது விசுத்தானந்த சித்தரை பார்க்க வராங்க. சுவாமி நீங்கள் வந்துட்டு ஒரு விதமான ஓசை எழுப்பி வந்துட்டு எதோ செய்வங்கிறீங்களா, என்ன பண்ண முடியுங்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பறவை அந்த மாதிரி வந்துட்டு ஆய்வுக்கு உட்படுத்தும் போது மனிதனையோ விலங்குகளோ எதையும் வந்துட்டு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதாக பறவையை கொண்டு வராங்க. ஒரு புறா மாதிரி ஒரு பறவைகளை கொண்டு வந்து வச்சிட்றாங்க. சுவாமி வந்துட்டு இதுங்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா சுவாமி வந்துட்டு ஒரு அதாவது பக்கத்தில் இல்லாமல் கூட ஒன்று தூரமாக இருந்துகிட்டார், ஒரு கோவில் கோபுரமாக இருக்குது, அந்த கோபுரம் மாதிரி உட்காந்துட்டு வந்து ஒரு இசையை வந்துட்டு எழுப்புறாரு. ஒரு விதமான இசைகளை வந்துட்டு எழுப்பும்போது இப்போ இப்படி சங்கு நாதம்லாம் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஏதோ அவருக்கு தெரிந்த ஒரு ரகசியமான இசையை வந்துட்டு ஒழிக்கும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்போ ஒரு ஆச்சரியம் பாருங்க, அந்த கொண்டு வந்து இந்த பறவைகளை துடி துடிச்சு செத்து தான், சாதாரணமாக வந்துட்டு இருந்தாக்கலையே துடி துடிச்சு செத்து தான். ஒன்று இவங்க பார்த்தோன்னா ஆச்சரியமாயிட்டு, என்னடா அது ஒரு விதமான இசையினால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்படி வந்துட்டு நடக்குமா, ஆச்சரியமாக இருக்குது நம்ம. அப்போது சரி இருந்தாலும் வந்துட்டு என்ன பண்ணோம், இன்றைக்கி வந்துட்டு நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இறப்பு சான்றிதழ்லாம் வந்துட்டு தேவைப்படுது, பிறந்துட்டோம் அப்படின்னா பிறப்பு சான்றிதழ்லாம் தேவைப்படுது இன்றைய காலகட்டத்தில். அன்றைக்கும் இது வந்து நம்ம இங்கிலாந்துலேருந்து வராங்க மருத்துவர்கள் அப்படின்னா வந்துட்டு சொல்லவா வேணும், அவங்க வந்து நாங்கள் வந்துட்டு இல்லை இது செத்துருச்சா நான் வந்துட்டு என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பரிசோதனை பண்ணுறாங்க பறவை எப்படி செத்துது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இதுக்கேவே செத்து போயிருக்குது, ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வியப்பான விஷயமாக வந்துட்டு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அதே சித்தர், என்ன பண்ணுறாரு திரும்பியும் வந்துட்டு இதை நான் உயிர் பெக்க வைக்க முடியும், உயிரோடு எழுந்து வைக்க முடியும் அப்படிங்கிறாரு. ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் என்ன பண்ணுறாரு அதே கோபுரத்துக்கிட்டே இருந்துட்டு ஒரு விதமான இசையை வந்துட்டு ஒலிக்க செய்கிறாரு. ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இறந்து போன அந்த பறவைகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா திரும்ப உயிர்பட்டுருச்சு. இதுதான் மறைந்திருக்கும் உண்மைகள் நூல் கடைசி, நீங்கள் வந்துட்டு படித்து பாருங்கள். ஏன்னா இப்போ கமாண்ட்லலாம் சொல்லுங்கள் இது என்ன உருட்டெல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்துட்டு ஏற்றுக்க முடியுமா அப்படின்லாம் வந்துட்டு இதுங்க தேவையில்ல. நீங்கள் உங்களுக்கு இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் உங்களுடைய விருப்பம் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா. ஏன்னா நீங்கள் போய் காசியில் போய் பார்த்தீங்களா இல்லை காசியிலேருந்து நீங்கள் வந்துட்டு எதுனீங்களா இதெல்லாம் யார் நம்புறது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வரும். நிறைய ஏன்னா நிறையா விஷயங்கள்லாம் வந்துகிட்ருக்கு, நல்ல விஷயங்கள்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா காணொலியில் 8 பேர் 10 பேர் அந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்துட்ருக்காங்க, நிறையா பார்ப்போம் அந்த மாதிரி இருக்குது.
இப்படி ஏன் இந்த மாதிரியான இசையை வந்துட்டு நம்ம வந்து மனிதனுடைய நன்மைக்கு வந்துட்டு பயன்படுத்தக்கூடாது, மனிதனுடைய உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் வந்துட்டு ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதான் பகவானுடைய ஓஷோட அப்படியே அழகாக எடுத்து நாதபுரம் அவர் 112 டெக்னிக் இன்னும் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாமே இசையோடு வந்துட்டு ஸ்டார் வந்துட்டு பார்த்திங்கன்னா இசையோடு கொடுத்துருக்காரு. சரிங்க, இது ஓகே, பகவான் தான் வந்து சொல்லியிருக்காரு, நம்ம சித்தர்கள் எதுவும் வந்துட்டு சொல்லியா, நம்ம நாட்டில் எதுவும் வந்துட்டு கண்டுபிடிக்கலையா அப்படின்னு வந்துட்டு நமக்கு வந்துட்டு இருக்கோம். ஏன் நம்ம இருக்கிறவங்களாம் வந்துட்டு நம்ம 18 சித்தர்கள்லாம் வந்துட்டு எதுவும் செய்யலையா, இவங்க இங்கெல்லாம் தான் ஓஷோ வந்துட்டு எதை செய்துட்டாரா அப்படின்ற எண்ணங்கள் நம்ம மனம் வந்துட்டு எழுப்பும். கேலிகள் செய்யலாம், கிண்டல்கள் வந்துட்டு செய்யலாம், விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கத்தான் செய்யும். அப்போது நம்ம அகத்தியர் சாதாரணமாக இல்லை, அகத்தியர் வந்துட்டு பாடியே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மலையை வந்துட்டு உருகு வச்சாராம். அப்புறம் அக்பர் அவையில் இருந்த வந்துட்டு தான்சேன் அப்படின்ற ஒரு வந்துட்டு பார்த்திங்கன்னா தீபக் அப்படின்ற ஒரு ராகத்தை வாசிக்கிறாராம். தீபக் அப்படின்ற ஒரு ராகத்தை வாசித்து அணைந்து போயிருக்கு தான், விளக்கெலாம் ஏற்றி வச்சு விளக்கெலாம் அணைஞ்சு போயிருந்தோம், அதெல்லாம் திரும்ப வந்துட்டு எரிய வச்சாராம், எரிய வச்சுருந்தாராம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரா, திரும்பவும் வந்துட்டு ராகத்தை வாசித்து திரும்ப அணைய வச்சாராம். இதெல்லாம் எதுங்க, இன்றைக்கி வந்துட்டு மனம் அழுத்தத்தில் வந்துட்டு இருக்கும்போது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்துட்டு வருது இல்லைங்களா. அந்த நரம்பு சம்மந்தப்பட்ட ஹிஸ்டீரியா அப்படின்ற நோய்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நரம்பு கருவிகள் இருக்குது இல்லைங்களா, நரம்பு கருவிகள் இந்த யாழ், வயலின், இந்த மாதிரி கிட்டாரு, இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு பயன்படுத்தி நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இசையை வந்துட்டு பயன்படுத்தியிருக்கிறாங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா. சரிங்க, இதெல்லாம் ஓகே, நம்ம பகுதியில் ஏதாவது வந்துட்டு நடந்திருக்கா அப்படின்னு வந்துட்டு நீங்கள் கேட்கலாம். ஒன்றும் இல்லை, நம்ம திருப்பூர் அவினாசி அப்புறம் வந்துட்டு தெரியும் வந்துட்டு பார்த்திங்கன்னா. இது வரலாறு, எந்த காலத்துலேயும் வந்துட்டு அவினாசி அப்படின்னாலே அழிக்க முடியாதது அப்படின்னு இது வரலாறு. இன்றைக்கும் வந்துட்டு போய் நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா. அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைய வந்துட்டு பார்த்திங்கன்னா முதலை வந்துட்டு விழுங்கிடுது. 5 வயது சிறுவனை வந்துட்டு முதலை விழுங்கிடுச்சு. இப்போது சுந்தரர் வராரு, நாயன்மார் சுந்தரமூர்த்தி நாயனார் வராரு, அதுக்கு ஸ்தலத்தை வந்துட்டு தரிசனம் ஆண்டவன் வந்துட்டு சிவபெருமானை தரிசிக்கிறதுக்கு வந்துட்டு வராரு. வரும்போது அங்கே ஒரு வீட்டில் வந்துட்டு அழுகுரல் வந்துட்டு கேட்குது. அப்போ அந்த வீட்டில் பிராமணர் வீடாக இருக்கும்போது பூநூல் மாற்றும் வந்து ஒரு பூநூல் மாற்றிக்கிறாங்க இல்லைங்களா, ஆவணியா விட்டது பூநூல் மாத்திர பண்டிகை. ஏன்னு வந்துட்டு அக்கம் பக்கத்தில் வந்துட்டு ஏன் இந்த மாதிரி சத்தம் கேட்கணும்னா, இது மாதிரிங்க ஒரு 5 வயது குழந்தை இருக்கும், பல ஆண்டு ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி முதலை வந்துட்டு குளத்தில் குழந்தை விளையாடிக்கிட்டு இருக்கும்போது முதலை வந்துட்டு விழுங்கிடுச்சு அப்படின்னு வந்துட்டு இதை கேள்விப்பட்ட உடனே நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் பண்ணுறது உடனே போயிட்டு அந்த குளத்துக்கிட்ட பாடல் வந்துட்டு பாடுறாருங்க. பாடல் பெற்ற சிவஸ்தலம் இன்றைக்கி இருக்குது, நிறைய ஸ்தலங்கள் வந்துட்டு இருக்குது. அந்த பாடல் பெற்று பாடுறாரு வந்துட்டு பார்த்திங்கன்னா, இது ஒரு ஆச்சரியமான விஷயம், 5 வயசில் முழுங்கின அந்த பையனை 8 வயசு பையனாக கொண்டு வந்து விட்டுதான் கரையில் முதலை. எவ்வளோ பெரிய விஷயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா. சரிங்க, சரி, நம்ம 2500 ஆண்டுகளுக்கு முன்பு புறநானூறு வந்துட்டு இருக்கு இல்லைங்களா, பழமையான புறநானூறு வந்துட்டு பாடலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த போரில் வந்துட்டு அடிபட்டிருப்பாங்க. போரில் வந்து அடிபட்டவங்களை வந்துட்டு என்ன செய்கிறது அப்படின்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா, அந்த உடம்புக்கெல்லாம் வந்துட்டு காயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல கொண்டாந்து அவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மூலிகை ஒத்தடங்கள் வந்துட்டு கொடுத்துடலாம். எலும்புகள் உடைஞ்சதுன்னா இப்போ பார்த்திங்கன்னா அத்திப்பால் அந்த மாதிரி பால்கள் அடிச்சலாம், மேல் பூச்சி தைலங்கள்லாம் வந்துட்டு இருக்கலாம். ஆனால் மனதுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய காயங்களை எப்படி குணப்படுத்துறது, இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் புறநானூறு பாடல்களில் வந்துட்டு பார்க்கலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா. அதாவது சொல்லியிருப்பாங்க, அந்த தீங்கனி இரவமோடு அப்படின்னு வந்து சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அதில் வந்து ஆம்பல் ஊதி பண்பாடி அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே பாடல்கள், அங்கே வந்துட்டு பாடல் மனதுக்கு வந்துட்டு ஒரு பாடல் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறது. இதெல்லாம் என்ன, எல்லா செயலுக்கும் காரணகர்த்தாவாகிய கடவுளையே வந்து நிஷ்டையில் இருக்க செய்தது அப்படின்னா இசை. இசை அப்படின்னா வந்துட்டு பார்த்திங்கனாலே இயல் இசை, இயல் அப்படின்னா மொழி, இசை அப்படின்னா காற்று, காற்றில் வரும் கீதமே அப்படிலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது என்ன வந்துட்டு எல்லா செயலுக்கும் காரணகர்த்தாவாகிய கடவுளையே வந்துட்டு நிஷ்டையில் அமர செய்தது, தியானத்தில் அமர செய்தது. எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம், நிஷ்டைன்னா தூங்க வச்சது, அமர வைத்தது, தியானத்தில் வைத்தது, அமர வைத்தது என்றால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இசை. 2 கந்தர்வர்கள் சிவபெருமான்கிட்ட போய்கிற சுவாமி நான் பாடுறதை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும், இதுதான் எங்களுக்கு வேணும், அப்படியா சரி வாங்க அப்படி சொல்லி அப்படியே தூக்குறாரு. தோட்டுடைய செவியன்
அப்படியே காதில் குண்டு அப்படியே மாட்டிக்கிறார். அப்போயே கேட்டார் சிவபெருமான் வந்துட்டு, அப்பயே வந்துட்டு வாக்மன், இப்போ நம்ம வச்சுக்கிறோம் இல்லைங்களா ப்ளூடூத்து இதெல்லாம் வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி வந்துட்டு இப்போ நான் கடுக்கன் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அது மாதிரி அப்படியே தூக்கி அந்த ரெண்டு கந்தர்வுகளையும் வந்துட்டு நீ எப்போ வேணாலும் பாடிக்கிட்டே இருப்பா அப்படியே வந்துட்டு ஆனந்தமாக ரசிச்சுக்கிட்டே இருக்கிறார். அந்த இசை அதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா, அந்த இசை வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. சரிங்க, இது நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இரண்டாம் உலக போர் காலத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அடிப்பட்ட எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து வச்சுட்டு அந்த மாதிரிதான் ஒரு விதமான இசை கலைஞர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க, எல்லாம் மருந்துகளை போட்டச்சு எதுவும் பண்ண முடியல, எல்லா விதமான உனக்கு என்ன என்னென்ன இசை வாக்கிச்சு எல்லாம் தூக்கிட்டு வந்துவா, அந்தந்த பெட்லேயும் உட்காந்து நீ இசையை வாசிச்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே விரைவில் வந்துட்டு அந்த நோய்கள் வந்துட்டு குணமாகுது அப்படின்றத வந்துட்டு பார்த்தாங்க. இன்றைக்கும் வந்துட்டு அமெரிக்காவில் நல்ல மருத்துவம் தெரிஞ்சிருக்கிறத விட நல்ல இசையும் மருத்துவம் தெரிஞ்ச இன்றைக்கி வேலை தத்தெடுத்துக்கிறாங்களா அமெரிக்காவில் வந்துட்டு தத்தெடுத்து கொள்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம பெங்களூரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இசை தெரப்பி, அதாவது இசையில் வந்துட்டு வைத்து நோய்களை வந்துட்டு குணப்படுத்துகிறோம் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு அந்த வச்சுட்டு வந்துட்டு பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, அந்த மன அழுத்தம் இதிலேருந்து டிப்ரெஷன் அப்படின்னு அதுலேருந்து வெளியேற்றுவதற்காக நோயினுடைய நாங்கள் மாத்திரை இதெல்லாம் வந்துட்டு நான் வந்து கொடுத்தாலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா துக்கத்தில் இருக்கும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா மருந்து வேலை செய்யாது, அதான் மனோமய கோஷம், அந்த மருந்துகள் வேலை செய்யாது அப்படிங்கிறதுனால வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அந்த மருந்துகளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மனசை வந்துட்டு சரியாக்கிறதுக்கு இந்த மனசுக்கு ஒரு இசை அப்படிங்கிறது தான் வந்துட்டு சொல்லியிருப்பார். அதுக்கு இசையை வந்துட்டு பயன்படுத்தி நமக்கு வந்துட்டு நிறைய விஷயங்களை நாங்கள் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் ஆய்வுகள் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்காவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 5000 இசை கலைஞர்களை வைத்து நிறைய பாடல்கள் பாடி வந்துட்டு நோய்களை வந்துட்டு குணப்படுத்துகிறாங்க. இன்னும் வந்துட்டு அவர்களுடைய ஆய்வுகள் வந்து பண்ணால் அதாவது இரத்த புற்றுநோய் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து குணப்படுத்திருக்கிறதா வந்துட்டு அவங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களோட இப்போ நம்ம அமெரிக்காவில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆய்வுகள் எல்லாமே இதை ஆய்வாக வந்துட்டு செய்து குணப்படுத்தியிருக்கேன் அப்படின்னா எல்லாத்துக்குமே குணப்படுத்தியிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி ஜோதிடத்துறையிலையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இசையை வந்துட்டு கொண்டு இப்போது புதன் சம்மந்தப்பட்ட தோல் சம்மந்தப்பட்ட வியாதி, இது புதன் சம்மந்தப்பட்ட கிரகத்தினுடைய கதிர்வீச்சினால் ஏற்படக்கூடியங்க. அப்போ புதனுக்கு தோல் சம்மந்தப்பட்ட கருவிகளினுடைய இசைகளை நீங்கள் கேட்கும்போது தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் குணமாகுது. ஜோதிடத்துலேயும் வந்துருச்சுங்க, ஒவ்வொரு துறையிலையும் வந்துட்டு இசை வந்துட்டு சரிங்க. 1927 வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சுத்தானந்த பாரதியார் கவியோகின்னு அப்படின்னு வந்துட்டு பட்டம் பெற்றவர், கவியோகி அப்படின்னு வந்துட்டு ஒரு பட்டம் வாங்கியவர். நிறைய பாடல்கள் பாசுரங்கள் கீர்த்தனைகள் அப்படின்னு வந்துட்டு பாடிக்கார். திருக்குறள் வந்துட்டு 7 சீர்களை வந்துட்டு கொண்டது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த 7 சீர்களையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை அப்படியே அழகாக வந்துட்டு ஆங்கிலத்தில் வந்துட்டு மொழிபெயர்த்தவர் தான் கவியோகி. நிறைய வந்துட்டு இருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா 1927 மௌன விரதம் இருக்க போகிறேன் அப்படின்னு அறிவிக்கிறார். அடடா என்னடா அது, இவர் வேறு இவ்வளோ பெரிய பாடகர் வந்துட்டு இப்போ இப்படி இப்போ இருக்கிறதுல வந்துட்டு இசைஞானி இளையராஜா அப்புறம் ஐஏஆர் ரகுமான் இவங்களாம் வந்து நான் நிறுத்திடுறேன் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டமாயினா இப்படி நிறுத்திடுறாங்களே அப்படின்னு. அப்போது இருந்த காலகட்டத்தில் அவர் நிறுத்தணும்னு சொன்னோன்னா அப்புறம் இந்த மக்களுக்கெல்லாம் என்ன சமயம் இப்படி வந்துட்டு பாடுறத வந்துட்டு நிறுத்துறங்கிறீங்களே ரொம்ப வந்துட்டு வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இல்லை அப்போ சொல்கிறாரு இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக இந்தியாவின் விடுதலைக்காக நான் மௌன விரதம் இருக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. சும்மா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை 7 நாள் இல்லை 48 நாள் அப்படிலாம் கிடையாது, 20 வருடம் மௌனமாக இருக்கிறார். ஆனால் மௌன விரதம்னு சொல்லிட்டாரு. ஆனால் என்ன பண்ணுறாருன்னா பாடல் பாடுறாரு, போயிட்டு பாடல் அந்த மாதிரி இசை நிகழ்ச்சி இதிலெல்லாம் கலந்துக்கிறாரு, பாடல் பாடுறாரு. என்னடாது ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒருத்தர் வந்துட்டு கேட்குறாரு என்ன சாமி நம்மளை இப்போ இருக்கிற நிலையில் எப்படி கேட்போம், ஏன்னா அந்த நாள் இப்படி சொன்னார் நீங்கள் வந்துட்டு பாட்டு பாடிட்டுருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அது மாதிரி வந்துட்டு போயிட்டு அவரும் வந்துட்டு கேட்குறாரு என்னங்க நீங்கள் வந்துட்டு சாமி என்ன சாமி நீங்கள் மௌன விரதன்னு சொல்கிறீங்க பாட்டு பாடுறீங்க அப்படின்னு வந்துட்டு கேட்பாங்க. கேட்கும்போது வந்து சொல்லுவார் நான் வந்துட்டு பாடுவது தியானத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ தியானத்தை எப்படி வந்துட்டு கொண்டு வருவாங்க, நான் வந்துட்டு பாடுவது என்பது தியானத்திற்கு சமம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவேன், ஏனென்றால் நான் தியானம் அதாவது என் பாடலில் தான் நான் மௌனமாக இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவேன். என்ன அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன இவர் எப்படி சொல்கிறாருன்னா அந்த இசை அந்த சொல் இதை எல்லாமே வந்துட்டு அதில் கூர்ந்து கவனிச்சிக்கிட்டு என்னுடைய கவனம் அதிலே இருப்பது தான் தியானம்
அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருப்பார். வந்துட்டு பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு ஒரு விதமான, அதாவது ரெண்டு பல்லவி அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதில் வந்து பலவிதமான பொருட்களை தாய்மையை வந்துட்டு உணர்த்தக்கூடிய ஒரு ராகங்கள்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சிந்து பைரவி ராகத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா தாய்மை உணர்வை போற்றக்கூடியது இறைவன்கிட்ட வந்துட்டு இறைவனோடு என் நிலையை வந்துட்டு சொல்வதற்காக ஒரு பாடல்கள்லாம் வந்துட்டு எடுத்துருக்கு. இது இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கேட்கலாம் வந்துட்டு பார்த்துங்க.